இதெல்லாம் எனக்கு தெரியாம எவ்வளவு நான் இப்படி இருப்பேன் அப்புறம் நீ யோசி. இதுக்கெல்லாம் நான் வந்து இப்படி போயிட்டு நான் மதமே கிடையாது. அப்புறம் எதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய ஃபேன்பேஸ், அப்புறம் எதுக்கு எனக்கு இந்தியாவிலேயே ஹையஸ்ட் சூப்பர் சேட் சேனல், இந்தியாவிலேயே ஹையஸ்ட் ரெவன்யூ சேனல், இந்தியாவிலேயே ஹையஸ்ட் ஒரே நல்ல லைவ் சேனல் எல்லாம். வாட் எவர் இட் இஸ், அது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் இதெல்லாம் வந்து லைஃப் முடிச்சிரும் நினைக்கிறீங்களா? அந்த பிரச்சனையை தாண்டி போனவங்க தான் மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் பீப்புள். அவர் தர்மபுரியில் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு விரைந்த தனிப்படை அதிகாரிகள் பப்ஜி மதனை கைது செய்தனர். அப்போது காவல்துறையினரின் காலில் விழுந்து கெஞ்சிய மதன் தான் செய்ததெல்லாம் தவறு என கூறி அழுததாக தெரிகிறது. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க.